பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். அதோட தோல் எடுக்காமல் பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி கரைச்சி எடுத்துருக்கேன், அதோட உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்ச மிளகு சீரகம் பூண்டு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன், இது எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். கரைச்ச ரசத்தை எடுத்து ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே கொத்தமல்லி போட்டுக்கலாம். கறிவேப்பிலையை வந்து ரசத்துக்கு எப்பவுமே தாளித்து பாருங்கள், வாசனையே நல்லாயிருக்கும். ரசத்தை கொதிக்க விடாமல் இந்த மாதிரி சுற்றி நுர வரும்போது இறக்குனிங்கன்னா சூப்பரான மிளகு ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.